Hi friends, welcome to my channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த அழகான எம்ப்ராய்டரி டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். இது பேசிக்காக ரொம்ப பிகினர்ஸ் லெவலில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. அதே போல் ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படிங்கிறவங்களும் இந்த டிசைனை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் இந்த டிசைனு. இந்த டிசைனுக்கு நான் என்னென்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்றதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ளூ கலர் சாரீக்கு வந்து போட்டது இந்த டிசைனு. ரொம்பவே நீட்டாக வந்திருந்தது. இதுக்கு நான் ஃபாயில் மிரர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் ஒரிஜினல் மிரர் யூஸ் பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது உங்களுக்கு நீட்டாக வந்து புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் நம்ம வந்து செயின் ஸ்டிச்சில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நான் கோல்டன் கலர் ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணலை. ஆக்சுவலாக இதில் வந்து கொஞ்சம் ஆன்டிக் கோல்டில் இருக்கும் இல்லையா, அந்த த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச்சுக்கு நான் நம்பர் 7 நீடில் வந்து எடுத்திருக்கேன். சிங்கிள் லேயரில் வந்து த்ரெட்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க, உங்கள் நெக் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே செயின் ஸ்டிச்சில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 3 லேயர் கூட நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் அதுக்கடுத்து சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ளூ கலரில் வந்து செயின் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கடுத்த நெக்ஸ்ட் லேயர் வந்து சுகர் பீடு தான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இந்த சுகர் பீடு வந்து ஆன்டிக் கோல்டு கலரில் இருக்கும் இல்லையா, அந்த சுகர் பீடு நார்மலாக கோல்டு கலரில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் வந்து ஆன்டிக் ஃபினிஷாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சாரியில் வந்து காப்பர் கலர் ஜரி இருந்தது, ஸோ அதனால தான் வந்து நான் இந்த கலர் வந்து சுகர் பீடு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. எப்போயுமே சுகர் பீடை கொஞ்சம் லூஸாக கோர்த்துக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். சுகர் பீட்ஸ் எல்லாத்துக்குமே நம்பர் 10 இடையில் நார்மல் டெய்லரிங் த்ரெட்டு டபுள் லேயரில் வந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீடு வந்து ஒரு 3 லேயர் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒன்று போல் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அதை கரெக்டாக கம்மில் பட்டுக்கும். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக லைனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபுல்லாமே வந்து ஒரு 1 இன்ச் கேப்பில் வந்து மார்க் பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து ஃபாயில் மிரர் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நான் வந்து ஃபாயில் மிரர் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இங்கே ஒரிஜினல் மிரர் பேஸ்ட் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும், என்கிட்ட ஒரிஜினல் மிரர் இல்லை, அதனால் நான் வந்து ஃபாயில் மிரர் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த கேப் வந்து ஒன்று போல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த சுகர் பீடுக்கும் அந்த நம்ம ஃபாயில் மிரர் பேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க கேப்பு மட்டும் கரெக்டாக ஒன்று போல் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதை மட்டும் கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு நீட்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதான் நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து ஒன்று போல் வரும். இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு, இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ வந்து நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய ஐ ஷேப், அதாவது நம்ம நீடிலோட ஐ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எந்த நீடிலாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ நான் வந்து 6x6 12 ஸ்ட்ரேண்ட் வந்து போட்டிருக்கேன். இதில் போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து தைச்சிக்கலாம். அவுட்டர் லேயர் மாதிரி கொடுத்துக்கலாம் மிரரை சுற்றியும். நீங்கள் இதுக்கு பதிலாக செயின் ஸ்டிச்சு கூட இந்த த்ரெட் யூஸ் பண்ணி போடலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. சிக்கு விழுகாமல் பார்த்துக்கோங்க. நூல் அளவு எடுத்துக்கோங்க. நூல் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கு விழுகாது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து எல்லா மிரரையுமே வந்து சுற்றி சுற்றி தைச்சிக்கலாம். நூலை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிக்கு விழுகாது. அதே போல் ஒரு நூல் ரெண்டு நூல்னு சொல்லிட்டு மேலேயே நிற்காது. நீட்டாக வந்து நம்மளுக்கு தைக்கிறதுக்குமே நீட்டாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி பிடிச்சுக்கிட்டிங்கன்னா சிக்கு விழுகாது, நீட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடு வந்து இன்னொரு அவுட்டர்லேயே வந்து கொடுக்குறோம். நார்மலாக இவ்வளோ தூரத்துக்கு தான் வந்து கொடுப்போம். இப்போ எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ரெண்டு பீடு சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த கார்னர்லாம் ஷார்ப் எஜஸ் வந்து கிடைக்கணும் இல்லையா, அதனால் கம் அப்ளை பண்ணிக்கலாம். கம் அப்ளை பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிறதுக்கும் ஒரு 2 பீடு இல்லைன்னா 1 பீடு எக்ஸ்ட்ரா எடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இதுக்குமே நம்பர் 10 இடையில் வந்து யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ அந்த 2 பீடுக்கு இடையில இருக்கிற மாதிரி ஸ்பேஸ் விட்டு எடுத்திருக்கேன் நான் நீடில். வெளியே எஜ்ஜில் எடுக்காதீங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஷார்ப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஸ்பேஸு. அங்கே பாருங்கள், லாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு 2 பீடுக்கு இடையில் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கம் படை தான் செய்யும் நீடில்ல.
இந்த மாதிரி நீட்டாக பேஸ்ட் பண்ணிடுங்க எல்லாத்தையும். அவ்வளோதான். இதெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக லாக் ஸ்டிச் பண்ணணும். நான் வீடியோ எண்டில் வந்து எப்படி லாக் ஸ்டிச் பண்ணுறதையும் சொல்லியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சில வீடியோஸ் லிங்க்ஸுமே நான் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க அதையுமே புதுசாக பார்க்குறவங்களுக்கு. பாருங்க இந்த மாதிரி ஒன்று போல் கம் அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். சுகர் பீடு மட்டும் கோர்த்துக்கிறது கொஞ்சம் நீட்டாக பார்த்து கோர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதே போல் எல்லாத்தையுமே போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் இன்னொரு மிரர் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு 3 சென்டிமீட்டருக்கு வந்து கேப் விட்டுட்டு நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன். கரெக்டாக அந்த சுகர் பீட்லேருந்து ஒரு 3 சென்டிமீட்டர் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணியிருக்கேன். கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஆப்போசிட் சைடாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபாயில் மிரரை. இதுவுமே ட்ரை ஆனதுக்கப்புறம் சேம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, ஒரு ப்ளூ கலரில் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து சுகர் பீடு வந்து போடணும். இப்போ எல்லாமே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்போ ரேண்டமாக வந்து அங்கங்கே வந்து சுகர் பீடை வந்து நம்ம தைக்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி நம்பர் 10 needle தான் வந்து எடுத்திருக்கேன். டபுள் லேயரில் காட்டன் த்ரெட்டு போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு கோல்டன் கலரில் தான் வந்து காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம சுகர் பீடு வச்சு இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து லைன் கூட போட்டுக்கோங்க. அந்த எட்ஜில் எல்லாம் வந்து நீங்கள் லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வரும். அதுக்குள்ளேயே நீங்கள் சுகர் பீடு கொடுக்குற மாதிரி கரெக்டாக வரும். மோஸ்ட்லி நீங்கள் லைன் போட்டுக்கோங்க, அதான் பெட்டர். அதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரே அளவில் வந்து கிடைக்கும். கரெக்டாக மெஷர் பண்ணிக்கும். கரெக்டாக செயின் ஸ்டிச்சிலேருந்து லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ நெக் பாயிண்ட்டு அது வரைக்குமே வந்து நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி சுகர் பீடை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லா கேப்லேயுமே வந்து சுகர் பீடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லாக் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் இந்த 3 layer சுகர் பீடு போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்குமே லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த ஃபாயில் மிரரை சுற்றி போட்டிருக்க அந்த சுகர் பீட்ஸ்க்குமே வந்து லாக் ஸ்டிச் கண்டிப்பாக பண்ணணும். லாக் ஸ்டிச் நீங்கள் பண்ணுறது வந்து சுகர் பீட்ஸ்க்கு வந்து நார்மலாக 3 to 4 beads தள்ளி போடலாம். பாருங்கள் இந்த மாதிரி 3 layer வந்து கண்டிப்பாக நீங்கள் போடணும். இதுக்குமே நான் நம்பர் 10 needle தான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா 10 needle எடுக்கும்போது நம்ம கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பெரிய நீடிலெலாம் எடுத்தோம்னா நம்ம அங்கே தைக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிரும் பீட்ஸ் எல்லாமே வந்து. அதனால தான் நம்பர் 10 needle எடுத்தோம்னா அது ரொம்ப மெல்லீஸாக இருக்கும் இல்லையா, அதனால் ஈஸியாக வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். பாருங்கள் நீட்டாக வரும். இதே போல் நம்ம ஃபாயில் மிரர் சுற்றியுமே வந்து தைச்சிக்கலாம். 3 பக்கமுமே தைக்கணும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த 3 sides வந்து லாக் ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். இதே போல் எல்லாத்துக்குமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம டிசைன் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கிடச்சிருக்குன்னு ஒர்க்கு, ரொம்பவே நீட்டாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் லெவலில் இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைனில் நம்ம ஆன்டிக் சுகர் பீட் கொடுத்ததுனால ரொம்பவே நீட்டாக இருந்தது. அதாவது ரொம்ப ஜிகு ஜிகுன்னு இல்லாமல் ஒரு சட்டிலான லுக்கு, பட் ராயலாக இருந்தது பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. நம்ம மெஷர் பண்ணி போடுறதுல தான் இருக்குது. ஒன்று போல் ஸ்பேஸில் விட்டுட்டு நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து நம்ம ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதே போல் எவ்வளோ நீட்டாக வரணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மெஷர் பண்ணி போடுறதுல தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அதே போல் சுகர் பீட்ஸ் கோர்க்கிறதுமே கொஞ்சம் லூஸாக கோர்த்துக்கோங்க. நான் எப்போயுமே மென்ஷன் பண்ணுறது அதுதான். ஓகே, இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அதான் நான் போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். இந்த டிசைனில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.